லாஸ்ட் கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இது வந்து மெக்கானிக்ஸ். சரி, மெக்கானிக்ஸ்ல வந்து இது ஒரு குறித்த பேப்பர், ஏதோ ஒரு பேப்பர் ஒன்றுல வந்து அம்பு அகல். சரி, இது யார் ஏதோ ஒரு குறித்த பேப்பர்ல வந்து அம்பு அகல் யாரு அதுதான் போட்டீங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறது, மெக்கானிக்ஸ் ஒரு படம் ஒன்று தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி படம் ஒன்று தந்திருக்கும். எம்தினியுடைய துணிக்கை இந்த மாதிரி யூகரியோட எரியப்பட அது இந்த மாதிரி இதுக்குள்ள இருந்து வெளியாகுதான். வெளியாகி இது ஒரு பரவளை பாதையில இயங்கிட்டு போவார். பரவளை பாதையில இந்த மாதிரி இயங்கிட்டு போவார். எரிய பாதை வழிய வரப்போகுல அது அடைந்த அதியர் உயரம். அது அடைந்த அதியர் உயரம் எச் வந்து தெற்றி. சரி, இதுல வந்து தந்திரிக்க தரவுகள், இந்த கோணம் வந்து தீட்டான் தந்திரிக்கி, இந்த கோணம் தீட்டான் தந்திரிக்கி, இவர் வந்து இவர் ஆரை ஏந்தலி தந்திரிக்கி. இப்ப கேள்வி பாருங்க, மிகச்சிறிய திணிவுடைய உலோக குண்டு மிக மெல்லிய ஏ ஆரையுடைய 90+θ. இந்த கோணம் வந்து 90, இந்த கோணம் தீட்டா. அப்ப மொத்தமா 90+θ கோணம், 90+θ கோணம். கோண வில்வடிவுடைய குழாயில் முனை ஏ இல் யூ வேகத்தில் எரியப்பட்டு முனை பி இல் வெளியேறுகிறது. திணிவு நிலத்தில் இருந்து அடையும் அதிகர் உயரம் எச்சானது. திணிவு நிலத்தில் இருந்து அடையும் அதிகர் உயரம் எச்சானது. இப்ப முதல்ல அதிகர் உயரம் எச்ச காண்றதுக்கு சரியான எல்லாத்தையும் படிப்படியை யோசிச்சு பார்ப்போம். இங்க கவனிக்கல, இப்ப அதி உயர் உயரம் எங்க இருந்து கேட்டீங்கன்னா தரையில இருந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும் இவர் தரையில இருந்து ஒரு குறித்த உயரத்துல எரிஞ்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு குறித்த உயரத்துல நினைறாரு வெளிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி இவர் வெளிக்கிடும் போதோ நான் சொல்லுவேன் அதிகர் உயரம் எப்ப தீர்மானிக்கப்படுதுன்னா இவர் இந்த மாதிரி ஒரு குறித்த உயரத்திலிருந்து குறித்த கோணத்துல தெரியப்படுறாரு. எரிய கோணத்துல அவர் இந்த எரிய இயக்கத்தின் அதிகர் உயரம் நீங்க படிச்சு வச்சிருந்தீங்க. எரியல் இயக்கத்தின் அதிகர் உயரம் ஒரு எச் நோட்டு போறேன். அந்த எச் நோட்டோட இந்த இருக்கிற இந்த கேப் எக்ஸ கூட்டுறதுதான் அவர் ஏச்சா இருந்திருக்கும். எச் செவன் எச் நோட் பிளஸ் எக்ஸ் ஆக இருந்திருக்கும். ஓமல்ல இந்த எக்ஸ வேண்டாம் நான் இதுல இருந்து காணலாம். இங்க பாருங்க பிள்ளைகள், இவர் ஆற ஏன்னா இவர் ஆற இது ஏ அது அறிய போகுது, இது ஏ அது அறிய போகுது, இது ஏ. இந்த அறிகிற இடத்துல ஒரு செங்கோண முக்கோணியை கருதுங்க, ஒரு செங்கோண முக்கோணியை கருதுங்க. அப்ப உங்களுக்கு விளங்கும் இந்த செங்கோண முக்கோணில இந்த அறிகிற பக்கையே இந்த அறிகிற பக்கத்தை காணல இந்த கோணம் தீட்டாண்டா நஞ்சலாம். ஏ கொஸ்தீட்டா இவர் அறிப்பாரு, ஏ சைன் தீட்டா இவர் அறிப்பாரு. அப்ப இந்த அறிகிற நீளத்தை ஏ கொஸ்தீட்டாண்டாம், இவர ஏ கொஸ்தீட்டாண்டாம். அப்ப இந்த அறிகிற நீளத்தை சொல்லலாம் மொத்த நிலை ஏல இருந்து ஏ கொஸ்தீட்டாவை கழிக்கிற நீளமாக இருந்திருக்கும். ஏன் இவரும் மொத்த நிலை இவர் ஏ இவரையே இந்த அறிக்கிறது செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணில இந்த கோணம் தீட்டாண்டா இந்த அறிக்கிற சுண்டனா ஏ கொஸ்தீட்டாண்டே இப்ப. அப்ப மொத்த நீளம் ஏன்னு சொன்னா அதுல ஏ கொஸ்தீட்டா இந்த நீளம் சொன்னா அப்ப இந்த துண்டு ஏல இருந்து ஏ கொஸ்தீட்டா கழிக்கிறது. அப்ப எக்ஸுக்கு பையன் நான் சொல்லிக்கலாம் ஏய வெளியில எடுத்தா 1-cosθ. அப்ப எனக்கு வந்து எச் நோட் பிளஸ் எக்ஸுக்கு பதிலா ஏ இன்டூ 1-cosθ. இப்ப ஏ வந்துட்டு கொஸ்தீட்டா வந்துட்டு அவன் தந்த தரவுல எல்லாம் வந்துட்டு இப்ப இதை காணணும். எரிய இயக்கத்துல வார அதிகர் உயர எச் நோட்டை கண்டு கூட்டிட்டா சரி அவ்வளவுதான். அப்ப எரிய இயக்கத்துல வார அதிகர் உயரத்துக்கு நீங்க சமன்பாடு படிச்சு வச்சிருப்பீங்க. அதாவது யூ எரியல் கதியுடனும் தீட்டா அரியல் கோணத்துடனும் முதலாவது இதுல பாருங்க இந்த கோணம் தீட்டாண்டுன்னா இவர் தொடலி திசை வழியை வெளியாகுவாரு. இந்த அறிகிற உடல்ல இருந்து தொடலி திசை வழியை வெளியாகுறாரு சொன்னா நான் சொல்லுவேன் இந்த அறிகிற இடத்துல என்னன்னு சொல்லுவேன் இவர் தீட்டாண்டா இந்த அறிகிற கோணம் 90 அறிக்கும். இந்த அறிகிறது சரி எந்த மாதிரி இங்க பாருங்க இந்த வளைவுல இந்த மாதிரியான இதுல இவர் வெளியாகுறாரு. இவரு இந்த மாதிரி நிலையில இப்படி வெளியாகுறாரு. இவர் வெளியாகிறது தொடலி திசையாக அறிக்கும். அப்ப இந்த கோணம் தீட்டாண்டுன்னா இது 90 அறிக்கும். இது 90 இந்த அறிகிற பாருங்க இவர் தீட்டாண்டா இது தீட்டா அறிக்கும் ஒன்றிட்ட கோணம். இது தீட்டாண்டா இது மொத்தம் 90 இது 90-θ அறிக்கும். இது வந்து 90-θ நிலை குத்து ஒரு அமைக்கிறோம் இந்த கிடையோடு அமைக்கிறோம் அறிக்கும் தீட்டா வரைக்கும். அப்ப கிடையோடு அமைக்கிறோம் தீட்டா அதாவது சாதாரணமாக எரியல் கோணம் தீட்டா. நான் எடுக்க இவர் வந்து வெளியாகிற எரியல் கதி வந்து வி அறிக்கும். இப்ப தீட்டா எரியல் கோணத்திலும் வி எரியல் வேகத்திலும் எரியப்பட்டா அதுக்குரிய என்ன அதாவது கிடை வீச்சுக்குரிய சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும், அதிகர் உயரத்துக்குரிய சமன்பாடு தெரிஞ்சிக்கணும், அதே மாதிரி பரப்பு நேரத்துக்குரிய சமன்பாடு தெரிஞ்சிக்கணும். கிடை வீச்சுக்குரிய சமன்பாடு சொல்லலாம் என்ன சொல்லலாம் வி வர்க்கம் சைன் 2θ இங்கில் ஜி சொல்லலாம்.
அதே மாதிரி அதிகரத்துக்கு சமன்பாடு எழுதலாம் வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் டூ ஜி என்று சொல்லலாம். அதே மாதிரி பரப்பு நேரத்துக்கு சமன்பாடு சொல்லலாம் என்ன டூ வி சைன் தீட்டாங்கில் ஜி என்று சொல்லலாம். விளங்குதா? அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறுவிதான் நம்ம எடுத்த அதுல இனி நிறுவிட்டு சரியான அப்ப டிரெக்டா வந்து பாவிக்கலாம். அப்ப ஹெச் நோட்டு மேல நஞ்சிடலாம். இவர் வெளியாகிற கதி தீட்டா சாரி இவர் வெளியாகிற கதி வந்து வி ஆகவும் எரியல் கோணம் தீட்டாவாகவும் இருந்தா அவருடைய அதிகர் உயரத்துக்கான சமன்பாடு வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவிங்கில் டூ ஜியினால் தரப்படும். ஓமா இல்லையா? இது நம்ம நிறுத்தா எடுத்து இதெல்லாம் டிரெக்டா பாவிக்கணும். சரி, ஐம்பது அங்கேயும் வேற முதலாவது ஒரு பேப்பர்ல ஐம்பது அங்கேயும் பாக்குறது பெரிய விஷயம். ஐம்பது அங்கேயும் வாசிக்கிறேன். அதுல அந்த ஐம்பது அங்கேயும் செஞ்சு முடிக்கணும்னா எப்ப எந்த டைம்ல வரும் அது கடைசி கட்டத்துல வரப்போகுது பேப்பர் நான் பறிக்கக்குள்ள. அப்ப நாம இதுல நிறுத்தி அனுக்கிறேன் அதுல அதிகரது சமன்பாடு ரைட் போடுங்க சக ஏ இன்டு ஒன் மைனஸ் கொஸ் தீட்டா. எப்படி ஒரு கேள்வியான இரண்டு சொல்றேன். முதலாவது எச்சின்றது என்ன? எச்சின்றது இவர் அதிகர் உயரத்தை உடைந்தாக்கிறது கூட்டுறது. அதுல இருந்து இதை கண்டா இப்ப எச்னோட காணணும். எச்னோட காண்றது இந்த மாதிரி நேரடியா பாடமாக்கின சமன்பாட்டை போடுங்க சொல்லுங்க. இப்ப சைன் தீட்டா வந்துட்டு ஜி வந்துட்டு எது தெரியா கணியம் எது தெரியா கணியம் வி தான் தெரியா கணியம். அப்ப விய காணப்புறன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டுவோம். விய காண்றதுக்கு என்ன ஐடியா சொன்னா இவர் ஒரு உப்பமான குழாய் உப்பமான பாதைன்னு சொன்னா இவருக்கு நான் என்ன செய்யலாம் சக்தி காப்பீதி பாவிக்கலாமா இல்லையா? சக்தி காப்பீதி பாவிக்க குறித்த நிலைக்குத்து உயரத்துல இருந்து பூஜ்ய சக்தி மட்டத்துல இருந்து அப்ப என்ன வந்திருக்கும் எம்ஜி எச் அழுத்த சக்தி வந்திருக்கும். அது நான் சொல்லலாம் அந்த உயரத்தை ஏ கொஸ்தீட்டான். அப்ப எம்ஜி எச்சுக்கு பதிலா ஏ கொஸ்தீட்டான் எம்ஜி ஏ கொஸ்தீட்டா இது சமனா இருந்திருக்கும். இந்த இடத்துல இவருக்கு வந்து அழுத்த சக்தி வராது. ஏன்னா அதுதான் பூஜ்ய சக்தி மட்டம் அடுத்திருக்கேன். அப்ப இவரோட இயக்க சக்தி மட்டும் வரும். அவர் வீக்கதையோட வெளியாகிறான்னா ஹாஃப் எம் வி வர்க்கம் ஹாஃப் எம் பதிலா இதை கொண்டு போடுறேன் என்ன போடுறேன் u வர்க்கம் பிளஸ் டூ ஏஜி கொஸ் தீட்டா இன்டு இதான் வி வர்க்கத்துக்கு பதிலா போட்டுருங்க சைன் வர்க்கத்தி டபிள் அழகு கீழ் டூ ஜி இந்த பிளஸ் ஏ இன்டு ஒன் மைனஸ் கொஸ் தீட்டா. இப்ப பாருங்க இவரை கொண்டு வந்து டூ ஜி அளவுக்கு பிரிச்சு விட்டா இங்க பாருங்க நல்லா பாருங்க யூ வர்க்கத்தை சைன் வர்க்கம் தீட்டாவில் பெருக்கி போட்டு டூ ஜி அளவு பிரிங்க அது ஒரு தனிய கோவை ஒன்று வந்துடும். யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா விங்கில் டூ ஜி சக இதுல பாருங்க டூ ஜி கேன்சல் ஆயினா உங்களுக்கு ஏ சைன் ஸ்கேர் தீட்டா கொஸ் தீட்டா பிளஸ் ஏ இன்டு ஒன் மைனஸ் கொஸ் தீட்டா. அப்ப உங்களுக்கு வார ஆன்சர்ல பாக்கணும் டக்குன்னு நீங்க ஆன்சர் பேப்பர் எடுத்து பாருங்க யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாங்க டூ ஜியோட ஒரு துண்டு கூட்டு பரணும். யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாங்க டூ ஜியோட ஒரு துண்டு கூட்டு பரணும். இந்த மாதிரி வருதா எத்தனை ஆன்சர்ல வருது? அதாவது மூன்றாவது ஆகுது பாருங்க. அப்ப மூணாயிரம் மட்டும் மாறுது. யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா இங்க ஜியோட ஒரு துண்டு கூட்டு பரல போல மூணாயிரம் வருது. இதுக்கு அங்க சுருக்க ஏதாவது ஆன்சர் அஞ்சு பேச்சிடலாம். ஆனாலும் உங்களை சுருக்கி கணிசன் எடுத்து காட்டுறேன். இந்த அறிக்கிறதுல இருந்து அப்ப இந்த அறிக்கிற துண்டு விக்க இவரை நான் இனி சுருக்க போறேன். அந்த ஆன்சர்ல அப்படித்தான் இதை மட்டும் சுருக்கி வேறையா போட்டிருக்கேன். அப்ப இதுல இருந்து நான் என்ன இவருக்குள்ள இருந்து தம்பி ஏய வெளிக்கிடுத்துறேன். ஏய வெளிக்கிடுத்தினா உள்ளுக்கு வந்திருக்கும் சைன் வர்க்கம் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் ஒன் மைனஸ் காஸ் தீட்டா. இப்ப வந்துருக்கீங்க சைன் வர்க்கம் தீட்டா மேல என்ன தந்திருக்கேன் உங்களுக்கு பிரேக்கெட்ல கேள்வியில தரம் தந்திருக்கா என்ன போடட்டா சைன் வர்க்கம் தீட்டா மேல ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டாண்டா போட்டான். அதாவது கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா ஒன் மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா வந்திருக்கான். எல்லாம் உண்டு அப்படியே சரியான கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா தந்திருக்கான் ஒன் மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா. இப்ப பாருங்க நான் சொல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க சைன் வர்க்கம் தீட்டா என்னன்னு சொல்லலாம். அவர் அங்கே தூக்கி போட்டா சைன் வர்க்கம் தீட்டா இவர் இங்கே பண்ணா மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா சொல்லலாம் ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா ரைட். அப்ப இந்த சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா ஏ வெளிப்படுத்தினா ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டான்னு போடலாம். ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா இன்டு கொஸ் தீட்டா பிளஸ் ஒன் மைனஸ் கொஸ் தீட்டா. இப்ப வரப்போதும் இவர் அடைப்பு நிக்கினீங்க என்னன்னா இவர் வரப்போகுது ஒன்னால கொஸ் தீட்டா அடைப்பு நிக்குங்க. அப்ப கொஸ் தீட்டா
மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா கொஸ் தீட்டா அடைவினுங்க அப்ப கொஸ் கியூப் தீட்டா சக 1 சய கொஸ் தீட்டா இன்டு நிலையே வரப்போ கொஸ் தீட்டாவுல இருந்து கொஸ் தீட்டா கழி வட்டா கடைசி உங்களுக்கு வரப்போகுது 1 மைனஸ் கொஸ் கியூப் தீட்டா அதையே அழகிருக்கன் இந்த துண்டு யூ வர்க்க சைன் வர்க்கம் தீட்டாங்கில் 2g யோட கூட்டுப்படும் எழுதி கொடுங்க சரியா இது வந்து ஒரு பேப்பர் 50 ஆங்கிள் தான் சொல்றேன் சரிங்க